வணக்கம். இந்தியாவிலிருந்து தானியங்கள் அதிகளவில் ஏற்றுமதி ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். தானியங்கள் ஏற்றுமதியில் முதல் இடத்துல இருக்கிறது அரிசி, ரெண்டாவது இடத்துல கோதுமை, மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்து தானியங்களின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளம் குறிப்பாக கர்நாடகா, மத்திய பிரதேஷ், கேரளா, பீகார், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக பயிரிடப்படுது. எங்கே நாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் இடத்துல இருக்கக்கூடியது பங்களாதேஷ், ரெண்டாவது இடத்துக்கு இருக்கக்கூடியது வந்து நேபாள். ரெண்டு நாடுமே நமக்கு மிக நெருங்கிய நாடுகள். ரெண்டு நாட்டுக்குமே நாம் பை ரோடு வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ குட்ஸ் அனுப்புறதில் நமக்கு பெரிய சேலஞ்சிங் எதுவும் இருக்க போகிறதில்லை. இந்த மாதிரி மக்காச்சோளம் வந்து நாம் ஆர்கானிக்காக பயிரிடணும், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு இந்த நாடுகள் கேட்குறதில்ல. இதை தாண்டி நாம் வியட்நாம், மலேசியா, மியான்மர், இலங்கை, பூட்டான், தைவான், ஓமான் இந்த மாதிரி நாடுகளுக்கும் மக்காச்சோளத்தை அனுப்புகிறோம். இங்கேயும் பெரிய அளவில் குவாலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது. ஆனால் இந்த மக்காச்சோளம் வந்து குவான்டிட்டி அதிகமாக ஏற்றுமதி ஆகும், கண்டெய்னர் கண்டெய்னராக ஏற்றுமதி ஆகும், அதுக்கடுத்து பிரேக் பல்க் கார்கோ முறையில் ஏற்றுமதி ஆகும். ஸோ அதனால் பல்காக பண்ணுறவங்க, பெரிய அளவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க இந்த மக்காச்சோளத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இதனோட வளர்ச்சியே வந்து நமக்கு இந்த பிஸ்னஸில் நம்ம ஈடுபடுத்துறதுக்கு ஆர்வம் காட்டும். 3 வருஷத்தில் 6 மடங்கு வளர்ச்சி அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்புள்ள ஒரு பொருள் தான் வந்து மக்காச்சோளம் ஏற்றுமதி.